இன்றைய ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய செய்திகளை காண்போம். சார்ஜாவில் 3000 இடங்களில் பார்க்கிங் இடங்கள் கட்டண இடங்களாக மாற்றப்பட்டுள்ளன என்று நகராட்சி திங்களன்று அறிவித்துள்ளது. இந்த வாகன நிறுத்தும் இடங்கள் முவைலா 3 1755 இடங்களும், அல் நஹதாவில் 651 இடங்களும் மற்றும் அல்தாவானில் 586 இடங்களும் என சார்ஜா முனிசிபாலிட்டி தெரிவித்துள்ளது. மாற்றங்கள் மற்றும் கட்டணங்கள் குறித்து குடியிருப்பாளருக்கு தெரிவிக்க பார்க்கிங் மீட்டர் மற்றும் சைன்போர்டுகளுடன் நிறுவப்பட்டுள்ளன என்று பொது பார்க்கிங் துறையின் இயக்குனர் அலி அகமது அபு காசிம் தெரிவித்துள்ளார். சேவைத்துறை உதவி இயக்குனர் ஜெனரல் காலித் பின் ஃபலாஹ் பார்க்கிங் மீட்டர் மூலமாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ பணம் செலுத்த முடியும் என்றும் கூறியுள்ளார். பல மாதங்களுக்கு பிறகு முக்கிய துறைகளுக்கு ஒர்க் பெர்மிட் வழங்குவதாக அமீரக அரசு அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொரோனா பாதிப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேலைவாய்ப்பிற்கான நுழைவு விசாக்களில் குறிப்பிட்ட துறைகளைச் சார்ந்தவர்களுக்கு மட்டும் முதல் கட்டமாக விசா வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசு நிறுவனங்கள், செமி கவர்மெண்ட் எனப்படும் பகுதியளவு அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் விட்டல் செக்டர் எனப்படும் முக்கிய துறையை சார்ந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்புக்கான என்ட்ரி மற்றும் ஒர்க் பெர்மிட் மற்றும் வீட்டு தொழிலாளர்களுக்கான விசாக்கள் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மேற்குறிப்பிட்ட விசாக்களில் அமீரகம் வர இருப்பவர்களுக்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், தொழிலாளர்கள் அமீரகத்தில் நுழையும் முன் PCR சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், தேவைப்பட்டால் தலைமைப்படுத்துதல் முறைகள் போன்றவை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று செல்லுபடியாகும் UAE ரெசிடென்ஸ் விசா வைத்திருக்கும் நபர்கள் துபாய் குடியிருப்பாளர்களாக இருந்தால் GDRFA ஒப்புதல் மற்றும் அமீரக குடியிருப்பாளர்கள் ICA.gov.ae என்ற இணையதளத்தின் தங்கள் பயண ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு அமீரகம் திரும்பலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அக்டோபர் 15 முதல் ராசல் கைமா ஏர்போர்ட் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அவை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது, 96 மணி நேரத்திற்குள் எடுக்கப்படும் COVID-19 நெகட்டிவ் சான்றிதழ் அவசியமாகும். சுற்றுலா பயணிகள் அல்லது அவர்களின் ஸ்பான்சர்கள் மற்றொரு ஆய்வக சோதனை அல்லது PCR சோதனையின் விலையையும், சோதனை முடிவு பாசிட்டிவ் என்றால் தனிமைப்படுத்துதலுக்காகும் செலவையும் ஈடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக சுற்றுலா பயணிகள் பயண டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தல் மற்றும் சுற்றுலா மருத்துவ காப்பீடு பெறுதல் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். UAE வருவதற்கு 4 நாட்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்க மருத்துவ வெளிப்படுத்துதல் படிவம் எனப்படும் மெடிக்கல் டிஸ்க்ளோசர் ஃபார்மை பூர்த்தி செய்ய வேண்டும். சுற்றுலா பயணிகளுக்கான தனிமைப்படுத்தல் நடைமுறைகள் சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகத்தால் பின்பற்றப்படும் நடைமுறைகளுக்கு ஏற்ப இருக்கும். எமிரேட்ஸ் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் ராசல் கைமா சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக திட்டமிடப்பட்ட விமானங்களின் படி மற்றும் சம்பந்தப்பட்ட நாடுகளால் பின்பற்றப்படும் பொருத்தமான நடைமுறைகளுக்கு ஏற்ப எந்த ஒரு நாட்டிற்கும் பயணிக்க அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற தகவல்களை தெரிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.